மூட்டு வலி வாதம் நீ ஆர்த்ரைட்டிஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக அளவில் வந்துட்ருக்கு ஸோ இதோடய என் ஸ்டேஜில் வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் பட் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் அதாவது கிரேட் ஒன் கிரேட் டூவில் வந்து ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கில் நம்ம இடுப்பு எலும்பில் இருக்கக்கூடிய மஜ்ஜை போன் மேரோ ஆஸ்பிரேட் ஃப்ரம் த ஹிப் போன் அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி அதை வந்து நம்மளோட நீ ஜாயிண்ட்குள்ளே செலுத்தணும் ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸில் நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்கனவே டேமேஜ் ஆன நீ ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய டேமேஜ் காட்டிலேஜஸை நார்மல் காட்டிலேஜஸ் காண மாற்றக்கூடிய திறன் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸில் இருக்குது ஸோ யூஸ்வலாக எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்க்க ஒரு சிக்ஸ் டு எயிட் வீக்ஸ் வந்து அவங்க வந்து அந்த அந்த ஜாயிண்ட்டில் வந்து வெயிட் போடக்கூடாது அண்ட் அதுக்கப்புறமா ஸ்லோவாக வந்து அவங்க வந்து ஜாயிண்ட் பேரிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அவங்களோட எக்ஸ்ரே பார்க்க போ எக்ஸ்ரே ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்க போது அந்த ஏற்கனவே அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் ரிடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகிறதுலேருந்து அந்த நம்ம செலுத்தின ஸ்டெம் செல்ஸ்னால அந்த காட்லேஜ் வந்து டெவலப் ஆகிருக்கும் ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கண்டிப்பாக வந்து பெயின் ரிடியூஸ் ஆகும் அண்ட் இது வந்து ஒரு ஆல்டர்னேட் ஃபார் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி